புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். உங்களை தளபதி ஷோவுக்கு வரவேற்கிறோம். தளபதி ஷோவில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், ராமதாஸ், சீமான், வைகோ, டிடிவி தினகரன், கமல் உள்ளிட்டவர்களோட தளபதிகள் குறித்து பார்த்தோம். இந்த சூழல் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோட தளபதியார் அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் கட்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை பல்வேறு நபர்கள் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து மாற்று கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த கட்சிகளில் ரொம்பவே முக்கிய பொறுப்புகளில் இருந்து இப்போ மாற்று கட்சிகள்லையுமே கூட ரொம்ப முக்கிய பொறுப்புகளையும் வகிச்சிட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கட்சி தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலிருந்து தற்போது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திரு திருமாவளவன் அவர்களுக்கு தளபதியாக இருந்து வரும் ஒரு நபர் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த வரலாறு குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். அடிப்படையில் அரசு ஊழியராக, அதாவது தடயவியல் துறையில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி வந்த திருமாவளவன் பணி நிமித்தமாக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து பயணம் செய்கிறாரு. அப்படி மதுரை போன்ற பகுதிகளில் பயணம் செய்யும்போது அந்த பகுதிகளில் நிலவு வந்த ஜாதி கொடுமைகள் அப்படின்ற விஷயத்துக்கு எதிராக போராட்ட காலத்துக்கு வந்து வராரு. அப்படி அண்ணல் அம்பேத்கரோட மனைவி திரு சவிதா அவர்களால் தொடங்கப்பட்ட தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வருது. அதோட தமிழ்நாட்டோட ஒருங்கிணைப்பாளராக திரு மலைச்சாமி அவர்கள் இருக்காங்க. மலைச்சாமி அவரோட இணைந்து திருமாவளவன் வந்து பயணிச்சுட்டு வராரு. ஒரு கட்டத்தில் மலைச்சாமி வந்து மரணம் அடைகிறாரு. அவரோட நினைவேந்தல் கூட்டத்தில் அந்த தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவோட அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக 1990 திரு திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தான் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி அந்த அமைப்பின் பெயரை வந்து தமிழில் வந்து மாற்றம் செய்கிறாரு. தொடர்ச்சி 1991 கட்சியோட பெயரை, தற்போது இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி கட்சியோட பெயரை வந்து மாற்றுறாரு. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பெண்ணுரிமை, வர்க்க விடுதலை உள்ளிட்ட விஷயங்கள் விடுதலை சிறுத்தைகளோட பிரதானமான கொள்கையாகவும் இருந்தது. ஆரம்ப காலத்தில் தேர்தல் அரசியல் அப்படின்றதிலிருந்து விலகிய திருமாவளவன் வந்து பயணிக்கிறாரு. தேர்தல் அரசியல் அப்படின்றதை வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை, அது போன்ற கருத்துக்களை உடையவராகவும் அவர் வந்து இருந்தார். தொடர்ச்சியாக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நின்று வந்த திருமாவளவனை தேர்தல் அரசியல் களத்துக்கு அழைத்து வந்தவர் யாருன்னா, மறைந்த தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர் திரு மூப்பனார் அவர்கள் தான். மூப்பனார் அவர்களோட அழைப்பை ஏற்று 1999 தேர்தலில் திருமாவளவன் வந்து போட்டியிடுறாரு. தமாக கூட கூட்டணி வச்சு, தமாக்கா, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த தேர்தலை வந்து எதிர்கொள்கிறாங்க. அந்த தேர்தலில் திருமாவளவன் கிட்டத்தட்ட 100,000 அதிகமான வாக்குகளை வந்து வாங்குறாரு. 2001 தேர்தலில் திமுக கூட்டணியில் தற்போது அந்த தொகுதி இல்லை, கடலூரோட இணைக்கப்பட்டுச்சு. கடலூர் மாவட்டத்தில் இருந்த மங்களூர் அப்படின்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக 2001 திருமாவளவன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள், அதாவது நேரடியாக விடுதலை சிறுத்தைகளோட உறுப்பினர் அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியாது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதுனால விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி ஒருவர் சட்டமன்றத்துக்கு போனது அதுவே முதல் முறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஒரு சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக தன்னோட எம்எல்ஏ பதவி அப்படின்றத வந்து திருமாவளவன் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அதற்கு தன்னோட கருத்துக்களை வந்து அதை பேச முடியலை சட்டமன்றத்தில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களையும் அப்போது வந்து சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக 2004 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போது கண்ணப்பன் அவர்கள் வந்து மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு தனியாக ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார். அந்த கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து, அப்போது வந்து ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து மீண்டும் வந்து தேர்தலை வந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சந்திக்கிறாங்க. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் கிட்டத்தட்ட 200,000 அதிகமான வாக்குகள் வாங்குறாரு. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2006 அதிமுக கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. தனி சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுறாங்க. அதில் 2 தொகுதிகளில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெற்றி பெற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். தற்போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்களும், தற்போது காங்கிரஸ் கட்சியில் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பிறந்தகை, இருவருமே வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக 2006 தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போகிற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2009 நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெறாரு. முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு திரு திருமாவளவன் அவர்கள் போனது அந்த முறை தான். முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு போனது 2009 அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக 2011 தேர்தல் வருது. 2011 தேர்தலையும் பாமக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 10 தொகுதிகளில் வந்து அப்போது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு ஒரு இடத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து வெற்றி பெறாத விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம்.
பார்க்கிறோம். தொடர்ச்சியாக 2014 நாடாளுமன்ற தேர்தல் அப்போதும் கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து மீண்டும் வந்து தோல்வியை தழுவுகிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். 2014 தேர்தலையும் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் திருமாவளவன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அந்த தேர்தலையும் அவர் வந்து தோல்வியை தழுவுகிற விஷயங்கள் தான் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த தேர்தல் தமிழ்நாட்டில் 37 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறுறாங்க. தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் வெற்றி பெற விஷயங்களை பார்க்கிறோம். அந்த தேர்தலில் திருமாவளவன் வந்து தோல்வியை தழுவுறாரு. தொடர்ச்சியாக 2016 சட்டமன்ற தேர்தல் நம்ம அனைவருக்குமே தெரியும், சிபிஎம் அதிமுக தேமுதிக தமாகா உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு புதிய கூட்டணி வந்து உருவாக்குறாங்க. 25 தொகுதிகள் வந்து போட்டியிடுறாங்க, ஆனால் யாருமே வெற்றி பெறல. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட 100க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டு பேர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறாங்க. விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலும் சிதம்பரம் தொகுதியில் வந்து திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பானை சின்னத்திலும் போட்டியிடுற விஷயங்களை பார்க்கிறோம். அந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திருமாவளவன் நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. 2021 அடுத்ததாக 2021 சட்டமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக 2019-19 அப்படியே திமுக கூட்டணியில் தான் அங்கம் வச்சுட்டு வராங்க. அந்த தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த தேர்தல் அரசியல் வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்படுது. அதில் வந்து தனி சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் போட்டியும் விடுறாங்க. அதில் 4 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு சென்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் நாகப்பட்டினம் மற்றும் திருப்போரூர் ஆகிய இரண்டு பொது தொகுதிகளில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ஆலு சானவாசும் எஸ்எஸ் பாலாஜியும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால் 2021 தேர்தல் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகளோட அரசியல் வரலாற்றில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே போல உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்று துணை மேயர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் நகர்மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகிச்சிட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். 2024 தேர்தலையும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் பயணிப்பேன் அப்படின்னு ரொம்பவே தெல்ல தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து தெரிவிச்சிட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேர்தல் அரசியல் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோட தளபதி யார் அப்படின்றதுதான் நம்ம ஷோவோட முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்த்தோம்னா ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தற்போது பாஜகவில் பட்டியல் அந்த சமூக பிரிவுக்கு ரொம்பவே முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற திரு தடா பெரியசாமி அவர்கள் ஆரம்ப காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்தவர் தான், கட்சியோட பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் தான் தடா பெரியசாமி. அவர் ஒரு கட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு போகிறாரு. தற்போது வந்து பாஜகவில் ரொம்பவே முக்கிய பொறுப்பிலையும் அவர் வந்து இருக்க விஷயங்களையும் பார்க்கிறோம். கூடுதலாக வந்து திருமாவளவனை கண்டிப்பாக இந்த தேர்தலில் தோற்கடிப்போம் உள்ளிட்ட கருத்துக்களையும் அவர் தெரிவிச்சுட்டு வர விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் ஒரு காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தவர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2006 தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போன இரண்டு பேரில் திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் ஒருவர் தான். அவருமே ஒரு காலத்தில் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு நான் வெளியில் வரேன் அப்படின்ற அளவில் கட்சியை விட்டு வெளியில் வந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் பொதுவாக சொல்வது உண்டு, தனிப்பட்ட எந்த கருத்து முரண்பாடுமே எங்களுக்கு கிடையாது, அரசியல் ரீதியான ஐடியாலஜிக்கலாக சில முரண்பாடுகள் வந்து அதன் அடிப்படையில் தான் நான் வெளியில் வந்தேன் அப்படின்ற விஷயங்களையும் அவர் வந்து முன்வச்சது உண்டு. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இவர்களைப் போலவே ரொம்பவே முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் திரு திருவள்ளுவன் அவர்கள். அவரும் ஒரு கட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அவரும் தேர்தல்களெலாம் போட்டியிட்டவர், குன்னம் தொகுதின்னு நினைக்கிறேன் போட்டியிட்டவர். அவரும் ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வெளியேறி தனியாக ஒரு அமைப்பை தொடங்குறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சியில் ரொம்பவே முக்கிய பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த சாகுல் அமீத் அவருமே இப்போ வந்து மறைஞ்சிட்டாரு. அவருமே ஒரு காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரொம்பவே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த தமிழன் தொலைக்காட்சி அதோட உரிமையாளர் திரு கலைக்கோட்டுதயம் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலையும் இருந்தவர். அவரும் ஒரு கட்டத்தில் வந்து 2011 தேர்தல் சமயங்களில் சீட்டு கொடுக்கல உள்ளிட்ட விஷயங்களால் இல்லை வேறு பல காரணங்களால் அவரும் வந்து கட்சியை விட்டு வெளியில் வர விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல் தற்போது தனியாக தமிழ் தேசிய புலிகள் கட்சி அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு மன்சூர் அலிகான் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிச்சுட்டு வந்தவர் தான் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரொம்பவே முக்கிய பொறுப்புகளில் முக்கிய தலைவர்களாக இருந்த பலர் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க, பல்வேறு அமைப்புகளுக்கு போயிருக்காங்க உள்ளிட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரையும் கூட
பயணித்து வருபவர்கள் அப்படின்னு கூட பலர் இருக்காங்க. முகமது யூசப் அப்படின்னு ஒருத்தவர் கட்சியோட பொருளாளராக இருந்தார், அவர் வந்து மறைஞ்சிட்டார். தற்போதும் கூட கட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்து வரும் பல்வேறு நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து குறிப்பிடணும். ஆனாலும் கூட கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளிலே கட்சியில் இணைந்து தற்போது வரை திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு தளபதியாக செயல்பட்டு வரவர் அப்படின்ற ஒரு குறித்து தான் இந்த ஷோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புகைப்படம் அப்படின்றது ரொம்பவே ஒரு வைரலாக இருக்கும். ஒரு மேடையில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ அவர் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி அப்படின்னு நினைக்கிறேன், அதில் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு அவர் இரண்டு கால்களையும் வந்து அப்படி பற்றி அவர் இருக்கிற ஒரு புகைப்படம் கூட ரொம்பவே வைரலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வேறு யாரும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளரான திரு வன்னியர்ஸ் அவர்கள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வன்னியர்ஸ் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அடிப்படையில் வந்து ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றி வந்தவர். ஆரம்ப காலத்தில் பின்புலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்து அறிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் தயாரிக்கிறது அப்படின்ற விஷயங்களில் ஈடுபட்டவர். 94 கட்சியில் இணைந்து தொடர்ச்சியாக பணியாற்றி வருபவர். எந்த பொறுப்பும் இல்லாமல் தலைமை நிலைச் செயலாளர், தற்போது வந்து தலைமை நிலைச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கும் அவர் வந்து முன்னேறியிருக்கார் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் 2021 தேர்தலில் வானூர் தொகுதியில் போட்டிட்டு அவர் வந்து தோல்வியும் வந்து தழுவுறாரு. தேர்தல் தோல்வியாகட்டும், கட்சி சார்ந்த பல்வேறு நெருக்கடிகளாகட்டும், எல்லா காலகட்டத்திலும் திரு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு படைத்தளபதியாகவே இருந்து வருகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடிப்படையில் தீவிரமான ஈழ ஆதரவாளரான வன்னியரசு பொதுவான மக்கள் நல பிரச்சனை அது சார்ந்த போராட்ட களங்கள் அப்படின்றதுலையும் நம்ம வந்து அவரை வந்து அதிகமாகவே பார்க்கலாம். நியூச்சினாவாக இருக்கட்டும், நெடுவாசல் உள்ளிட்ட மக்கள் சார்ந்த எந்த ஒரு போராட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணைப் பேச்சாளர் திரு வன்னியர்ஸ் அவர்களை வந்து நம்ம எப்போதுமே பார்க்கலாம். தொலைக்காட்சி விவாதங்களில் கூட விசிகாவின் சார்பாக வந்து பங்கேற்பார். பல்வேறு கருத்துக்களை விசிகாவின் சார்பில் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். தற்போதும் கூட பல்வேறு நபர்கள், தற்போது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் உள்ளிட்டவர்கள் கூட பல்வேறு நபர்கள் திரு திருமாவளவன் அவர்களுக்கு தளபதியாக இருந்தாலும் கூட, அதுபோல் பெண் தலைவர்கள் பலரும் கூட ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை முக்கிய பொறுப்பாளர்களாக தளபதிகளாக இருந்த போதும் கூட வன்னியர்ஸ் அவர்களோட செயல்பாடு அப்படின்றது அனைவராலும் அவர் கவனிக்கப்படக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இருக்குது. ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை திரு திருமாவளவன் அவர்கள் கூட எந்தவித சோர்வும் இல்லாமல் பயணிச்சுட்டு வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது குறித்து நம்ம வன்னியர்ஸ்கிட்டே பேசினோம். 90s இருந்து தொடர்ந்து வந்து நீங்க வந்து பயணிச்சுட்டு வரீங்க. அவர் கூட பல்வேறு தலைவர்கள் வெளியில போயிருக்காங்க, பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு உந்து சக்தி அப்படின்றது உங்களுக்கு எப்படி கிடைக்குது? இல்ல, அன்னைக்கு இருந்த சூழல்ல நான் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கொள்கையை வந்து முழுமையா வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் எதுன்னா அது விடுதலை சிறுத்தைகளா தான் இருக்குது அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இததான் வந்து எங்களுடைய தலைவர் வந்து சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் தான் கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கைகள் சொல்லி வரையறுத்தாரு. 5 ரெண்டு கொள்கை வந்து ரொம்ப முக்கியமான கொள்கை இந்த ரெண்டு கொள்கை. அப்ப இது அதனால நான் வந்து முழுமையா எந்த ஏமாற்றங்களோ இல்ல அதிருப்தி எது இருந்தாலும் நான் இந்த கொள்கையில வந்து எங்க தலைவர் வந்து சமரசம் இல்லாம இருக்கிறாரு, இயக்கம் அது இருக்குது அப்படிங்கறதுல நான் தெளிவா இருந்தேன். ரொம்ப முக்கியமா என்னன்னா வந்து நான் தலைவரை தாண்டி இந்த சமூகத்தையும் இந்த இயக்கமும் வந்து ரொம்ப சரியா நிக்குது அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இங்க இருக்கிறேன். இப்ப நம்ம மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்கிற ஒரு விஷயங்கள் தான், இப்ப மாற்று கட்சியில இருந்து உங்களோட வேலை பார்த்தோம், மற்ற விஷயங்களும் மாற்று கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு எங்க கூட வந்துட வேண்டியதானே அப்படின்னு ஏதாவது அழைப்புகள் வந்திருக்கா, இல்ல உங்க நண்பர்களே வந்து இங்க இருந்து இன்னும் உனக்கு பதவி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கல, வேறு கட்சிக்கு போகலாம், அந்த மாதிரியான ஏதாவது அறிவுரைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்ல, அதாவது என்ன பொறுத்தல வந்து ஒரு இன்னொரு கட்சியில இருந்து ஒருத்தரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அவன் அந்த நபர்கிட்ட ஊசலாட்டம் இருந்தாதான் கூப்பிடுவாங்க. என்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்ல. அதாவது வன்னியரசு அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைங்கிற ஐடென்டிட்டி அதுல இருக்கணும் அப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிஞ்சது. விடுதலை சிறுத்தைன்னா வன்னியரசு, வன்னியரசுனா விடுதலை சிறுத்தைங்கிற ஐடென்டிட்டி தான். அதனால வந்து என்கிட்ட எந்த யாரும் வந்து எந்த மூவும் பண்ணல. ஆனா வந்து நீ என்கிட்ட இருந்தா நீ எல்லாம் என்கிட்ட வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இதையும் என்கிட்ட பேசியிருக்காங்க. அது வந்து இயல்பா வந்து நான் தமிழ் தேசிய களத்துல இருக்கிறதுனால தமிழ் தேசிய களத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. நான் வந்து தலைவருக்கு கடைசி தொண்டனா தான் இருப்பேன் ஒழிய நான் வந்து எந்த ஊசலாட்டம் என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அதுபோல இயக்கத்துக்குள்ள வந்து அந்த மாதிரி நிறைய அப்படி சொல்லுவாங்க, இங்க விட வேற இடத்துக்கு போயிருந்தேனா அப்படிங்கிற மாதிரியான சொல்லுவாங்க. அது வந்து
ஏன்னா எனக்கு வந்து நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த இயக்கத்துக்கு வந்தவன். தலைவர் வந்து 90களில் தொடக்கத்துல வந்து வாக்கரிசி போட்டுட்டு தான் இந்த கட்சிக்கு வரணும்னு சொல்லும் போது, இயக்கத்துக்கு வரணும்னு சொல்லும் போது வந்தவன் நான். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தா உங்களுக்கு எம்பி கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்கும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு சிறை தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்க வாங்கன்னு சொல்லும் போது அந்த எதிர்பார்ப்போட வந்தவன் நான். பதவி எதிர்பார்ப்போட நான் வரல. ஓகே, அதனால நான் இன்னைக்கு வர வந்து எனக்கு எந்த ஏமாற்றம் இருந்தாலும் அதை நான் ஏமாற்றமா பார்க்கல. இந்த மக்களுக்கு சமூகத்துக்கு செய்யக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு. ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த வாரம் தளபதி சொல்ல நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோட தளபதி குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம ஷோட இறுதி வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். திரு ஓபிஎஸ் அவர்களோட தளபதியா யார் இன்னமும் இருக்கா? ஓபிஎஸ் அவர்களோட தளபதினா அவர் தர்மயுத்தம் அந்த காலகட்டத்திலிருந்து தற்போது வரை, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் தொடங்கிய முதல் தர்மயுத்தம் காலத்திலிருந்து தற்போது வரை அவருக்கு தளபதியாக இருந்து வருபவர் யார் அப்படின்ற ஒருவர் குறித்து தான் நம்ம இந்த அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போறோம். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோ புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.